வெல்கம் டு TNPSC. டென்எஸ் டெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கமெண்ட் குரூப் 10 குரூப் 2 அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் ஒன் ஆஃப் வீடியோ. ஸோ 25 கொஸ்டின்ஸில் 15 கொஸ்டின்ஸ் வந்து இதில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பி டெனோட்ஸ் பிளஸ் கியூ டெனோட்ஸ் மைனஸ் ஆர் டெனோட்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் எஸ் டெனோட்ஸ் டிவிஷன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்டஸ் கேட்டிருக்காங்க. வந்து ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட் மாஸ் அப்படின்ற ஒரு ரூல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பண்ணணும், அதுக்கப்புறம் இண்டஸஸ், அதுக்கப்புறம் அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். ஸோ இதை கேல்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், பிகாஸ் ஆன்சர் யூஸ்வலாக டி இல்லைன்னா சியில் செட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் கேல்குலேட் பண்ணும் போது டீலேருந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை வந்து அப்படியே டீகோட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் கிடையாது, இண்டஸஸ் கிடையாது, அதனால டிவிஷன். ஸோ 8/8 வந்து 1. ஸோ இங்கே வந்து போட்டேன். ஸோ 8 × 8 + 1 − 8 இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஸோ 8 × 8 = 64 + 1 − 8. மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷன். ஸோ 64 + 1 = 65 − 8. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 57. ஸோ இதுக்கு வந்து 57 தான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து அ கிளாக் சீன் ஆன் அ மிரர் ஷோஸ் குவார்டர் டு 3. வாட் இஸ் த கரெக்ட் டைம் ஷோன் பை த கிளாக்? ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த கிளாக்ல வந்து உங்களுக்கு 3 minutes 15 seconds தெரியுது, அப்போ கரெக்ட் டைம் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 3 minutes 15 seconds அப்படின்னா உங்களுக்கு மிரர் இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 8 hours 15 minutes இருக்கு, 9 hours 12 இருக்கு, அண்ட் 8 hours 17 minutes இருக்கு, 9 hours 15 minutes இருக்கு. இப்போ 9 hours 15 minutes வச்சா கூட இது ரெண்டும் மிரர் இமேஜ் மாதிரி தெரியல, பட் 8 hours 45 minutes மட்டும்தான் வந்து மிரர் இமேஜ் மாதிரி தெரியுது. பட் அதுக்கான ஆப்ஷன் வந்து இதுல இல்லை. ஸோ இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இஃப் த வேல்யூம் ஆஃப் அ கியூப் இஸ் 1000 cubic centimeters தென் ஃபைண்ட் இட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஒரு கியூபோட வால்யூம் கொடுத்துருக்காங்க, அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய இதோட ஏரியா கியூப்ஸ் சாரி ஏரியா வால்யூம்லாம் தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கான ஃபார்முல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலிண்டரில் இப்படி கட் பண்ணணும்னா இதை வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 2πrh. ஸோ இந்த ஹெச்சோட ஆர் ஆட் பண்ணணும்னா அதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நார்மலே சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்தாங்க, அது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் மீன் பண்ணும். ஸோ 2πrh இந்த டோட்டல் சர்ஃபேஸ் நடுவுல கட் பண்ணி ஒரு சிலிண்டர் வருது அப்படின்னா ஹாலோ சிலிண்டர். அப்ப அந்த ரெண்டு ரேடியஸ் இருக்கும் அந்த ஹாலோ சிலிண்டர். இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர் ஒரு பெரிய ஆர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ 2π கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் இன்டூ ஹெச் அண்ட் இதுலயும் அதே தான். ஸோ 2π R + R இந்த ஹெச் பிளஸ் ஆர் ஆர் வந்து மைனஸ் ஆகும், கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆகும் போடணும். ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் ஹெச். அதுக்கப்புறம் இந்த ஆர் ஸ்கொயர்ல கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இன்டு ஹெச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சர்க்குலர் கோன். ஸோ இந்த ரைட் சர்க்குலர் கோன் இது வந்து இந்த 2πrH இருக்கு இல்லையா. ஸோ ஹெச்சுக்கு பதிலாக போட்டுக்கோங்க πrL. அண்ட் இதுல வந்து 2 விட்டுருணும், πr h பிளஸ் ஆர், πr ஹெச்சுக்கு பதிலாக எல் பிளஸ் ஆர். அண்ட் இங்கே வந்து πr ஸ்கொயர் ஹெச் தான், பட் இதுக்கு முன்னாடி 1/3 வந்து ஆட் பண்ணிக்கணும் ரைட் சர்க்குலர் கோன். ஸோ எல்லுக்கான ஃபார்முலா தெரியணும் இல்லை, ஹெச்சுக்கு பதிலாக எல் போடுறோம் இல்லையா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ இந்த இதுதான் வந்து எல்னு சொல்லுவோம். ஸோ எல்ல வந்து இது ஆர் இது ஹெச்ன்றதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து ஸ்பியர். ஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 4πr², டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4πr² தான், வால்யூம் மட்டும் 4/3πr³ போடணும், மேலே கியூப் போடணும். நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த ஸ்பியரை பாதியாக வெட்டினாங்கன்னா உங்களுக்கு ஹெமிஸ்பியர். ஸோ அதனால எல்லாமே டிவைடட் பை 2. ஸோ 4πr² டிவைட் பை 2 போட்டால் 2πr² அண்ட் இதில் வந்து 4
வந்து மைனஸ் ஐ த்ரீ பை ஆர் ஸ்கொயர் வரும். அண்ட் இதில் டிவைடட் பை டூ போட்டோம்னா 2/3 பை ஆர் கியூப் பி யூனிட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஹெமிஸ்பியரே ஹாலோவாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ ஹாலோ ஹெமிஸ்பியர்னா உங்களுக்கு ஆர் சேர்ந்து வரும். ஸோ ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2πr² இதோட ஆர் சேர்ந்து வந்துச்சுன்னா 2πR² + R². அண்ட் இதில் 3πr² π × 3R² + R². நெக்ஸ்ட் இதில் மைனஸில் வரும் கியூப் கியூப் வால்யூமில். ஸோ ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப் 2/3π. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம். ஸோ ஃப்ரஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன்னா அதில் வந்து பாதியாக வெட்டிட்டாங்க ஒன்று உங்களுக்கு பக்கெட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃப்ரஸ்டம். ஸோ அந்த ஃப்ரஸ்டமோட ஸ்கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இப்போ கோனுக்கு பையார் எல் எழுதுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல் வந்து ஃப்ரஸ்டமோட கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட் அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா எழுதணும் இல்லையா, பை ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல் பிளஸ் அந்த பையார் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து வால்யூம். ஸோ வால்யூம் வந்து இங்கே என்ன பார்த்தோம், ஒன் ரைட் சர்க்கிள் கோனுக்கு 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச்ன்னு பார்த்தோம். ஸோ அதில் ஆறு மட்டும் அந்த ஈக்குவேஷனாக வரும் இல்லையா, அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அந்த மாதிரி, ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து ஹாலோ ஸ்பியர். ஸோ ஸ்பியர் இருக்குது பட் அந்த ஸ்பியரே வந்து ஹாலோவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ நம்ம வந்து அங்கே என்ன பார்த்துருப்போம், 4πr² பார்த்துருப்போம் வெறும் ஸ்பியருக்கு. ஸோ அதில் வந்து கேபிட்டல் ஆர் வரும் ஹாலோ ஸ்பியருக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வரும். ஃபோர் அதில் வந்து ஒன்றே தான், சிஎஸ்ஏவும் ஒன்று தான், டிஎஸ்ஏவும் ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து 4/3πr³ போட்டிருப்போம். வால்யூம் எப்பயுமே மைனஸில் வரும், ஸோ ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். நெக்ஸ்ட் கியூப். கியூபோட சிஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா 4a² டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a² அண்ட் வால்யூம் வந்து ஏ கியூப். நெக்ஸ்ட் கியூபாய்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2h × L + B டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 × LB + BH + LH அண்ட் வால்யூம் வந்து L × B × H. ஸோ கியூப் தான் நம்மளுக்கு வந்து க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கியூப் அதுலேருந்து ஏ உங்களுக்கு தெரிஞ்சிடும் 10 cm. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிஎஸ்ஏ தான் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a². ஸோ இதில் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கரைச்சிடும். ஸோ 600 தான் இதுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து புக் கண்டெயின் 120 pages, ஒவ்வொரு புக்லேயும் 35 lines இருக்குது அப்படின்னா டோட்டல் லைன்ஸ் வந்து ஒரு பேஜில் 35 lines அப்படின்னா 125 pages 120 × 35, ஸோ 4200 lines இருக்குது. ஸோ டோட்டல் லைன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ ஹவு மெனி பேஜஸ் வில் த புக் கண்டெயின் இஃப் எவ்ரி பேஜ் ஹேஸ் 24 lines பர் பேஜ். ஸோ ஒரு பேஜுக்கு 24 lines இப்போ மாற்றினாங்க அப்படின்னா எத்தனை பேஜ் வரும்? ஸோ 4200 lines டிவைடட் பை 24 போட்டோம்னா 175 pages. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது வந்து ஃப்ரஸ்டம் பார்த்தோம் இல்லையா, ஃப்ரஸ்டம்க்கான ஃபார்ம்ல வந்து இந்த ஆர் ஸ்கொயரில் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ளிக் ஃப்ரஸ்டம்னு டியூனோவில் கொடுத்துருக்கான், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத கேட்பான், அதனால அதோட ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆப்ளிக் ஃப்ரஸ்டம்னா இந்த பிளேனில் கட் பண்ணாங்க அப்படின்னா அது ஆப்ளிக் ஃப்ரஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஃபார்ம்ல பார்த்தோன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இந்த இதுக்கு 2πr அண்ட் H1 + H2 / 2 அண்ட் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து பையார் ஸ்கொயர் அண்ட் H1 + H2 / 2. நெக்ஸ்ட் வந்து 12 men கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 36 days, இன் ஹவு மெனி டேஸ் வில் 18 men ஃபினிஷ் த சேம் ஒர்க்? ஸோ 12 men வந்து ஒரு ஒர்க்கை 36 days செஞ்சாங்கன்னா ஒரு மென்னுக்கு வந்து 12 × 36 வந்து ஆகும். இப்போ 17 menக்கு வந்து எவ்வளோ? ஸோ அந்த ஒரு மென்னோட ஒர்க் டிவைடட் பை 18 men போட்டாங்க அப்படின்னா 24 days ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 24. நெக்ஸ்ட் வந்து த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers வந்து 432 அந்தோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் 72 and 6, one of the number வந்து 24. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 given numbers =HCF × LCM. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் வந்து 432, அது எல்சிஎம் வந்து 72, ஹெச்சிஎஃப் வந்து 6. ஸோ இதில் வந்து இந்த 432 ஒன் ஆஃப் த நம்பர் 24 கொடுத்துருக்காங்க. அப்போ 24 × X = 432, இப்போ X = 432 / 24, 18 தான் இதுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் 15% ஆஃப் இட் இஸ்
3000. ஸோ ஒரு நம்பரோ ஒரு அமௌண்ட்டோட ஒரு 15% வந்து 3000. ஸோ அந்த எது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸாக வச்சுக்கிறோம். ஸோ 100 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3000 போட்டோம்னா இட் ஈக்குவல் டு 20,000. ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து 50 கொடுத்துருக்காங்க. இத்த கிளாஸ் ஸ்ட்ரென்த் இஸ் 50. ஸோ பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? அப்போ 40/100 × 50 இஸ் ஈக்குவல் டு 20 பாய்ஸ் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ 20 பாய்ஸ், ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் 20 பாய்ஸ்னா ரிமைனிங் வந்து கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. இதில் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, 60% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ். ஸோ கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து 30, அதில் 60% வந்து 18. ஸோ 18 கேர்ள்ஸ் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ் அண்ட் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ். ஸோ 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா 40/100 × ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து 50. ஸோ இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் ஹோல்டர், அதில் 18 கேர்ள்ஸ், அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து பாய்ஸ். ஸோ பாய்ஸ் வித் ரேங்க் தான் 2. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் அருண் டிரைவ்ஸ் 120 miles அட் 60 miles per hour அதோட ஸ்பீடு, அண்ட் அடுத்த 120 miles வந்து 40 miles per hour ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதக்கூடாது, அண்ட் இதையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டு 50 போடக்கூடாது. ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி போடணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 120 + 120 உங்களுக்கு ஆன்சர் வந்து 240 miles. சாரி, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 240 miles. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், இதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு, டைம் டேக்கன் வேணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 120 miles வந்து ஸ்பீடு வந்து 60 கொடுத்துருக்கான். ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டிங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் குறைச்சிரும், அது வந்து 2 hours. நெக்ஸ்ட் செகண்ட் 120 miles ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 40. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டோம் அப்படின்னா 3 hours. ஸோ டோட்டல் ஹார்ஸ் 2 + 3 வந்து 5. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் 240 / 5 வந்து ஆன்சர் வந்து 48. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 48, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 185, இன் ஆர் ஃப்ளார் கார்டன் தேர் ஆர் 23 ரோஸ் பிளான்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரோ, 21 இன் த செகண்ட் ரோ, 19 இன் த தேர்ட் ரோ அண்ட் ஸோ ஆன். தெர் ஆர் 5 ரோஸ் பிளான்ஸ் இன் த லாஸ்ட் ரோ, ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர் இன் த ஃப்ளார் கார்டன்? ஸோ 23, 21, 19, 5. இது பார்த்தீங்கன்னா ஏபி சீரீஸில் இருக்க மாதிரி இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து -2 இருக்குது. தட் மீன்ஸ் 21 - 23 = -2. ஸோ அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 × டி. ஸோ நம்மளோட லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க, அது வந்து 5. ஆனால் எந்த டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், ஸோ ஈக்குவல் டு 23. என் வந்து நம்மளுக்கு தெரியாது, டி வந்து -1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என் இஸ் ஈக்குவல் டு 10. அதை க்ராஸ் வெரிஃபை பண்ணோன்னா அப்படியே -2 எழுதணும்னா கடைசியில் உங்களுக்கு 5 வரும். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணணும்னு 10. நெக்ஸ்ட் வந்து இஃப் த ஆவரேஜ் ஆஃப் தி வேல்யூஸ் இஸ் 31, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 இருக்குது. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா அந்த 10 ஆட் பண்ணி 10 டிவைட் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் வந்து 31. ஸோ 285 தான் ஆட் பண்ண வருது, ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 10, அப்போ எக்ஸ் வந்து 25. நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 11. ஸோ டிவிசிபிள் பை 11 வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ அதில் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. ஸோ 2 டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அதோட கடைசி யூனிட் பிளேஸில் இருக்கிறது வந்து ஈவன் நம்பர்ஸாக இருக்கும், 0, 2, 4, 6, 8. இதே டிவிசிபிலிட்டி 3, இப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னா அந்த ரெண்டு டிஜிட்டை ஆட் பண்ணி அது டிவைசபிள் பை 3 இருந்தால் அது வந்து 3 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு 4, கடைசி ரெண்டு டிஜிட் வந்து டிவிசிபிள் பை 4 இருக்கணும். கடைசி ரெண்டு டிஜிட் வந்து டிவிசிபிள் பை 4 இருக்கணும். 0 இருந்தாலும் அது டிவிசிபிள் பை 4 தான். நெக்ஸ்ட் 5 பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் அந்த யூனிட் டிஜிட் வந்து 0 இருக்கணும், இல்லை 5 இருக்கணும். நெக்ஸ்ட் 6, இந்த 2 டிவைட் ஆச்சுனாலும் 3 டிவைட் ஆச்சு, ரெண்டாவதுலேயும் டிவைட் ஆச்சுன்னா அது 6 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா 2 வந்து 1 யூனிட் டிஜிட் எடுத்தோம், 4 வந்து 2 டிஜிட் எடுத்தோம், கடைசி 2 டிஜிட். 8 எடுத்தீங்கன்னா கடைசி 3 டிஜிட். ஸோ அந்த கடைசி 3 டிஜிட் வந்து 8 டிவைட் ஆச்சுன்னா அந்த எல்லா அந்த நம்பரே வந்து 8 டிவைட் ஆகும். இன் கேஸ் கடைசி 3 டிஜிட்டும் 0 இருந்தாலும் அது 8 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் டிவிசிபிள் 9 பார்த்தீங்க அப்படின்னா அதோட 3 வந்து சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 3 மாதிரி 9 வந்து சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் அதோட ஆட் பண்ணணும், எல்லா டிஜிட்டையும் எல்லா பிளேஸ்லையும் இருக்க டிஜிட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 9 டிவைட் ஆச்சுன்னா டிவைடபிள். நெக்ஸ்ட் வந்து 10 வந்து யூனிட் டேஸ் வந்து எய்தர் 0 இல்லை ஒன்லி 0,
5 தான் எய்தர் 0 5, 10க்கு வந்து ஒன்லி 0 இருந்தால் தான் 5 10 டிவைட் ஆகும், அண்ட் 10 டிவைட் ஆச்சுன்னா அது 5 டிவைட் ஆகும். ஸோ கடைசி நம்மளுக்கு கேட்ட குவெஸ்டனில் இருக்கிறது மாதிரி டிவிசிபிலிட்டி பை 11. அப்போனா சம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும் போது 0 வரணும், அப்படி இல்லைன்னா வர நம்பர் 11 டிவைட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அது டிவைசபிள் பை 11. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸ்க்குமே கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே சம் ஆஃப் டிஜிட்ஸ், அதாவது ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ், ஸோ 2 5 4 அண்ட் 3 6 1, ஸோ இதை வந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் எய்தர் 0 இல்லை 11 ஆகும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன்லேருந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் சீக்கிரமாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த யூன் டிஜிட் இன் த ப்ராடக்ட், 784 × 618 × 917 × 463. ஸோ யூனிட் டிஜிட் தான் கேட்குறாங்க. அப்போ யூனிட் டிஜிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணணும், 4 × 8 × 7 × 3. ஸோ 4 × 8 வந்து 32, இதோட யூனிட் டிஜிட் 2. ஸோ 2 மட்டும் தான் எடுத்துக்கிறோம், 2 × 7 × 3. அண்ட் இதோட 2 × 7 வந்து 14, அதோட யூனிட் டிஜிட் 4 எடுத்துக்கிறோம். அண்ட் 4 × 3 அண்ட் 12ஓட யூனிட் டிஜிட் 2. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் ரேட் ஆஃப் 10% பர் ஆனம் ஃபார் 18 months, இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1/100 × e^n. இதுவே ஹாஃப் இயர்லியாக இருந்துச்சு அப்படின்னா ஆர் டிவைடட் பை 2 வரும். ஸோ ஆர் பை 200, அதே மாதிரி என் வந்து 2n வரும். அண்ட் குவார்டர்லியாக வந்துச்சு அப்படின்னா ஆர் டிவைடட் பை 4, ஸோ 400 வரும், மேலே வந்து 4n வரும். இதுவே ஆனுவலாக தான் கால்குலேட் பண்ணுறாங்க, பட் இன்ட்ரெஸ்ட் வந்து வேறு, இந்த ஆர் வந்து வேறு இருந்துச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + a/100, 1 + b/100, 1 + c/100, இந்த ஆர் வந்து வேரி ஆகுறனால. ஸோ ஆனுவலாக கால்குலேட் பண்ணுறாங்க, பட் அதோட டைம், ஸோ n சொல்கிறோம் இல்லையா, இந்த n வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, 1 × 1/2, 3 × 2/2, அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 1 p × 1 + r/100, இன்கேஸ் 1 × 1/2 வந்துச்சுன்னா இங்கே 1 a பதிலாக 1 அண்ட் 1/2 பதிலாக b/c. ஸோ 1 + b/c × r/100. ஸோ ஏ வந்து அமௌண்ட்டு, பி வந்து பிரின்சிபல், ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இயர்ஸில் தான் எழுதணும். ஸோ இது வந்து அமௌண்ட்டு தானே நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து போனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ நம்மளுக்கு குவெஸ்டன்ல போட்டாச்சு. அண்டு ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, ஸோ 1000 × 1 + 10/200 × 3/2. ஸோ இந்த 2 கேன்சலாகிடும், 3 ஆகிடும். அண்ட் இதில் 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 + 1/20 ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து அந்த ஆட் பண்ணணும், 20 + 1, ஸோ 21/20³. அண்ட் இது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1157.63 வரும். ஸோ இதில் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ -1000 போட்டால் 157.63. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டிருக்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% பெர் இயர். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 12, அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட்டட் எவ்ரி 3 மந்த்ஸ். அப்போ இதுக்கு ஆன்சர் ஃபார்முலா என்ன வரும், குவார்ட்டர்லி ஃபார்முலா வரும். ஸோ எவ்ரி 3 மந்த்ஸ்னால் குவார்ட்டர்லி ஃபார்முலா வரும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என் வந்து 9/12 3/4. இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.